இன்றைய சீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை புதுயுகம் நேயர்களுக்கும் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு நல்லா பயன்படுறேன்னு சொல்லும் பொழுதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக போட்டிருக்கோம் அதுக்கு ஆதரவு கொடுத்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் இந்த இடத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ ஏன்னா நான் என்னோடய கலைகளை வந்து உங்ககிட்ட கொண்டு போய் செலுத்துறதுக்கு இவங்கெல்லாம் தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க ஈவன் சொல்லப்போனால் பேர் சொல்லக்கூடாதுன்றனால சொல்லலை ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் நம்ம சேனல்லையே இப்போ அண்ணுங்க விஜய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்த நபருக்கு இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா இதை நான் ஒரு சொல்லி கொடுக்குற ஆசையோடு வந்தாங்க பேசிக்கலியே நம்ம ப்ரொஃபஸர் சரிங்களா நம்ம ப்ரொஃபஸர் ஆஃப் அஸ்ட்ராலஜி அண்ட் ஹிந்துவிசம் ஸோ வந்து கற்றுக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாேருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசைப்படுவேன் நிறைய பேருக்கு கெஸ்ட் லெக்சர்ஷிப்கெலாம் சும்மாவே போயிட்டுனா நிறைய கிளாஸஸ்லாம் நடத்திட்டு வருவேன் காரணம் என்னென்னா அந்த ஹிந்து தர்மம் போய் சேர்ந்துடணும் எல்லாருக்கிட்டேயும் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு மீடியாவே ஆரம்பிக்கணும்னு ஆசையோடு வந்தால் நபர் தான் ஒரு இது பண்ணணும் பத்திரிக்கை செய்யணும் பண்ணணும் அப்படிங்கும்போது கால சூழ்நிலைகள் வந்து இன்றைக்கி யூடியூப் இந்த மாதிரி ஒரு ஒரு மீடியா அந்த மாதிரி பவர்ஃபுல்லான இதில் போகும்போது படிக்கிறதுக்கு புத்தகம் படிக்கக்கூடிய ஹேபிட் குறைஞ்சிட்டனால தான் அடியன் இந்த மாதிரி இது கொடுத்ததுக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு அந்த ஒரு தனி நபருக்கும் என்னுடைய அன்பான புதுயுகம் குடும்பத்தாருக்கும் இது ஏன் இந்த சந்தோஷத்தில் சொல்கிறேன்னா நெருங்கி எத்தனையோ தரம் வந்துட்டோம் அப்படிங்கும் போது சில பேர் வந்து விளையாட்டாக கேட்கறது உண்டு சார் என்ன சார் இதில் வேறு மாதிரி இருக்கீங்க இங்கே வந்தால் வேறு மாதிரி இருக்குங்க அப்போ அந்தளவுக்கு என்னை அழகாக காட்டி அதே மாதிரி எனக்கு ஒரு இந்த ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்னை ஒரு அழகுபடுத்தி ஒரு பொம்மை மாதிரி உட்காந்து வச்சு இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த ஜென்மத்தில் அதனால் அதில் எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நீங்களாம் என்னை அவ்வளோ அழகாக காட்டுறதுனால தான் அது வந்து மக்களோட மக்களாக போகிறதுக்கு என்னோடய தகவல்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கும் ஒரு நல்லாவும் இருக்குது அன்பர்களே ஸோ இதோட இதில் வந்து இப்போ நம்ம சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையுமே ஒரு தொழிலே இருந்தாலும் ஒரு எதிரி தொல்லைகள் இருக்கும் வெளியில் போனாலும் ஒரு அதாவது ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன சண்டைகள்னால பல எதிரிகள் வந்துகிட்டே இருப்பாங்க அவங்க லைஃபே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மிசரபுளாகவே இருக்கும் மிசரபுளாகவே இருக்கும்னா ஒரு எது செஞ்சாலுமே ஒரு விஷயம் தடையாக இருந்துகிட்டே இருக்கும் கடைசியாக உள்ளே போய் பார்த்தா யாராவது ஒரு சில விஷயங்கள் நேருக்கு நேரம் அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க அந்த எதிரினாலேயே அப்போ அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லாத தன்மை போயிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இந்த ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ளே தேவத்தா வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் கால் பண்ணி சொல்லிவிட்டு சில பேர் பேரெல்லாம் சொல்லிலாம் சொல்கிறீங்க நான் திருப்பியும் அதான் சொல்கிறேன் நான் காமனாக தான் சொல்ல முடியும் பேரெலாம் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது வழிபாடை தெரிஞ்சுக்கோங்க சுவாமியை கும்பிட கற்றுக்கோங்க நம்ம வந்து சுவாமியை கும்பிட்றதுக்கு ஏஜெண்ட்டு தேவையில்லை அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும் போது நான் இங்கே இவ்வளோ பண்ணேன் இவ்வளோ இது போச்சு இவங்க ஏமாற்றிட்டாங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது சுவாமி உண்மை தெய்வம் உண்மை ஆன்மீகம் உண்மை சரிங்களா ஜோதிடம் உண்மை அப்போ அது கன்சல்டன்ட் என்ன கரெக்டாக இருக்காங்களா கமர்ஷியலாக இருக்காங்களா எப்படி இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய மன வேதனை சந்தோஷம் துக்கம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு மட்டும்தான் புரியுமே ஒழிஞ்சு ஒரு மூணாவது மனிதருக்கு புரியுமா புரியாது சரிங்களா அதனால் நீங்கள் கற்றுக்கோங்க நீங்கள் நல்லபடியாக பண்ணிவிட்டு அந்த சுவாமியை வழிபடுங்க அந்த ஜாதகப்படி இந்த கோள்கள் இப்படி இருந்தால் அதுக்குள்ள வழிபாடு இது தான் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அது எதிரி தொல்லை இருந்தால் எங்கள் கிட்ட ஜாதகம் வர்றவங்களுக்கு இப்படி தான் நான் கைட் பண்ணுவேன் அது வந்தவங்களுக்கு தெரியும் அப்போது அதை கற்றுக் கொடுக்கும்பொழுது பிடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டே இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும்னால எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சகல எதிரிகள் விலகிறதுக்குள்ளே எந்திரத்தை வந்து நீங்கள் அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து காப்பரில் பண்ணிக்கோங்க பஞ்சலோகத்தில் பண்ணுங்கள் பஞ்சலோகம்னா ரியல் பஞ்சலோகத்தில் வரைஞ்சி வச்சுக்கோங்க எழுத்தாணியில் வச்சுக்கும் போது ஓட்ட போட்டுறாதீங்க அந்த அந்த ஆணியை வச்சு மெதுவாக அதை மொண்ணை பண்ணிவிட்டு கல்லை வச்சு உறச்சிட்டு மொண்ணை பண்ணிவிட்டு அதாவது சின்னதாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ப்பாக இருக்கிறத பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக வரைஞ்சி இதை வச்சுக்கணும் இதில் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகளில் வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கலாம் அரளிப்பூ வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணலாம் இந்த மந்திரத்தை வச்சு பண்ணி இதெல்லாம் பிரயோக எந்திரங்கள் நாற்பத்தெட்டு நாள் தான் வச்சுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் கழித்து ஓடுற தண்ணியில் போட்டுறணும் கால் படாத இடத்துல போய் போட்டுறணும் அதுக்குள்ளேயே மாற்றங்கள் உறுதியாக தெரியும் இதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ 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 மகாதேவனிய வா நமக ஓம் சிவசிவ சிவசிவ மகாதேவநறிய வா நமக அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான நெவேத்தியங்க படையலுங்க இது என்னென்னா தோசை வடை பாயாசம் அரிசி அரிசின்னா வேக வைக்காத அரிசி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் தாம்பூலம் வைக்கணும் எல்லா பூஜைக்கும் வெத்தலைப்பாக்கு இது வைக்கணும் தூப தீபங்கள் காட்டணும் இதை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த அரிசியை வேக வைத்த இது பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கணும் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வரணும் இந்த பூஜைகள் செய்கிறது நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் நூற்றி எட்டு விகிதம் இந்த அக்ஷரங்கள் போடணும் அக்ஷரங்கள்னால் மந்திரங்களை ஜபம் பண்ணணும் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணணும் இதெல்லாம் மூல மந்திரங்கள்லாம் இதெல்லாம் மலையாள மந்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே வரும் பொழுது இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடச்சி அந்த சகல சத்ருக்களும் உங்களை விட்டு விலகுவார்கள்ங்கிறதுல எதிரிகளும் விலகுவார்கள்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே இதெல்லாம் விலகுனதுக்கு பின்னாடி வந்து குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிடுறதும் அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அந்த ஜாதகப்படி சொல்லும் போதே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அந்த இஷ்ட தெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதும் அதே போல் நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்னென்னா விநாயகருக்கு நன்றி சொல்கிறதும் முடிஞ்சால் என்னை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன் இந்த பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு தொட்டு காட்டாத விற்றா சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி கொஞ்சோண்டு ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ என்ன வசதி உங்களுக்கு இருக்கோ சிவாலயத்தில் போய் ஒரு உண்டியலில் போய் போட்டுறதும் இது என்னுடைய குரு சொல்லி நீங்கள் அதில் சேர்த்துறதும் சீக்கிரம் அந்த மந்திர சித்தியும் எந்திர சித்தியும் ஆகுங்கிறதுல எல்லாவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இதோடு சேர்த்து நம்ம வந்து திருச்சியில் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஒரு வகுப்பு வச்சுருக்கோம் ஒன் டே செஷன் வச்சுருக்கோம் அது வந்து கட்டணத்துக்குள்ள வகுப்பு தாங்க ஸோ நான் ஏன் அதை ஃப்ரீன்னு சொல்லி சில பேர் சொல்கிற மாதிரி நான் இதை கொடுக்குறேன் வாங்க அதை கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி பொருள் வாங்குறதுக்காக வர்றவங்க வேண்டாம் ஒரு சில நிறைய நான் நிறைய தருவேன் இது இதுக்கு பில்டப் கொடுத்து நான் உங்களை கூப்பிட எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அந்த பொருள் வாங்கிறதுக்காகவே ஒரு குரூப்பு போகும் அவங்க வேண்டாம் ஞானமும் உங்களுக்கு கிடைக்கும் சில பொருள்களும் உறுதியாக தருவேன் அது ஆன்மீகம் சம்பந்தமான பொருளாக இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு தந்துடலாம் அதில் எந்த இதுவும் இல்லை அதையே நான் ப்ரமோஷனாக பண்ணலை அப்படின்னா அதுக்காக வந்ததாக இருக்க வேண்டான்ட்டு தான் திருச்சியில் இருக்க அந்த ஹோட்டலில் வந்து இங்கே பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுனால அவங்க சொல்லக்கூடாதுன்னு அந்த பிராண்ட் ஹோட்டல் சொன்னனால நான் சொல்லலை இங்கேயும் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்க பேரெலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை விருப்பமாக இருந்ததுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அது கார்த்தால பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் அதோடு சேர்த்து பஞ்சாங்கம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸ்க்கு நேராக வந்து வாங்கிக்கலாம் சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் மலைக்கோட்டையொட்டி ஆஃபீஸ் இருக்குது விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் முன்னாடி முன் அனுமதி பெற்று வரணும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மிச்ச நேரங்களில் நீங்கள் அட்ரஸ் தெரிஞ்சு நீங்கள் டேரெக்டாக சில பேர்லாம் கூகுளில் பார்த்து வந்துடுறீங்க வந்துடும் போது அந்த டேத்துல கன்சல்டேஷன் இருக்கும்போது சில பேர் ரொம்ப ஆசைப்பட்றீங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசணுன்னா அந்த டேத்துக்கு நான் பேச முடியலன்னா சொல்லிவிட்டு வந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அஃபோர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தயவு செஞ்சு ஜாதகம் சம்மந்தமாக கேட்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் நான் ஜாதகம் வந்து காசு வாங்கி தான் பார்க்குறேன் இலவசமாக நான் பார்க்குறது இல்லை உங்களுக்கே தெரியும் என்கிட்ட நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உடல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பேர் படிக்க வச்சுட்ருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதனால் இதில் வரக்கூடிய இதை வச்சுதாங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னால் வந்து ஃப்ரீயாக யாருக்கும் பார்க்க முடியாதுங்க விருப்பமாக இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு வரலாம் பஞ்சாங்கம் வாங்க டயத்தில் ஜாதகம் சம்பந்தமான கேள்விகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறத ஒரு தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கிறேன் நண்பர்களை நாளைக்கு மற்றும் ஒரு எந்திர மந்திர சாஸ்திரத்துடன் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்